எட்டு பதினொன்றா நம்ம கேரட்ல முடி முடிவு நம்மளுக்கு ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் கெட்டது முடிஞ்சா அப்போ தியானம் பண்றது மூலமா சில பயிற்சிகள் மூலமா நம்ம ஆளுமனத்துல அந்த கெட்ட பதிகள் எடுத்துட்டோம்னா நமக்கு இனிமேல் எந்த ஒரு ஆனா பதில் எடுக்காம இருக்க முடியாது சாரி பதில் இல்லாம பண்ண முடியாது எல்லா பதிலும் இல்லாம பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது கால் ஓட்டணும்னா ஒரு பதிவு இருக்கும் இது பிரேக்கி சவுண்ட் எல்லாம் பதிவு வச்சிருக்கோம் இதுல வந்து ஓட்டி ஓட்டி பதிவு வச்சுக்கீங்களா அந்த பதிவு இருக்கணும் பதிவெல்லாம் இல்லாம பண்ண முடியாது ஆனா நல்ல பதிவா பண்ணணும் அதாவது வலது கையில எழுதி எழுதி பதிவு வச்சிருக்கீங்கல்ல அப்ப ஆளுநருக்கு எழுத தெரியுமில்ல இடது கையில் எழுத முடியுமா இடது கையில் எழுதி பதிவு வைக்கல இடது கையில் எழுதி பதிவு வச்சுதான் எழுத முடியும் அப்போ தமிழ் எழுதுறீங்க எங்கேயும் எழுதுறீங்க இந்த கையில் எவ்வளவு வேகமா இருந்தீங்க உங்க உங்க உடம்பு தெரியல மனசு தெரியல ஏன் எழுதுங்க இந்த கையில பதிவு பண்ணல அப்ப இத்தனை வருஷமா நாம செஞ்ச ஆளுமான பதிவு தான் நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ மனசு தான் புரிஞ்சுக்கணும் அதை ஒழுங்கா வச்சு கத்துக்கணும் புத்தியை பத்தி புரிஞ்சுக்கணும் அதை ஒழுங்கா வச்சு கத்துக்கணும் ஆளுமான பதிவுகளை பாக்கிய வச்சுக்கணும் இந்த மூளையும் ஒழுங்கா வச்சுக்கணும்னா ஆன்மா ஒழுங்கா இருக்கும் ஆன்மா ஒழுங்கா இருந்தா உடம்ப பார்க்கும் இது மூணும் கெட்டு போனா ஆன்மா உடம்ப பார்த்துக்குது இது மூணும் கெடுக்குது புத்தி எப்படி கெடுக்குதுன்னா எங்க சொன்ன 400 சிகர் இருக்குன்னு புத்திக்கு தெரிஞ்சதால இந்த புத்தி நம்ம வந்து மனசுல ஒரு பயத்தை ஏற்படுத்தி நோய் கொடுக்கிறது பாருங்க புத்தி நேரடியா உடம்பு எடுக்காது மனசுல அந்த எண்ணத்தை உற்பத்தி பண்ணி நோய் நோய் விட முடியும் மனசு அதுவே சில விஷயத்தை யோசிச்சு நோய் விட முடியும் இந்த சஸ்கரம் இல்லைங்களா அது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்கே போகாது நேரடியா நோய் விட முடியும் தூங்கும் பொழுது மனசும் புத்தியும் தூங்கிடுது நம்மளுடைய மனசும் புத்தியும் தூங்கிச்சுன்னா வேலை செய்யறதுனா அது பேர் தூக்கம் இல்லை ஆனா சஸ்கார வேலை செய்யும் அது தூக்கத்தை வேலை செய்யும் எப்படின்னா ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க இந்த பெல்ட் இருக்கும் இல்லையா மூணு படுத்த மாதிரி அந்த கீழே படுக்கிற அந்த பெல்ட்ல படுத்துருக்கீங்க 1.5 அடி இருக்கும் யாராவது கீழே பெல்ட்ல படுத்து உருண்டு கீழே நீங்க உருந்துருக்கீங்களா ஏன் ஒண்ணுல படுக்கும்போது நாம ட்ரெயின்ல படுக்கிறோம் இந்த பெர்த் 1.5 அடிதான் இருக்கு அப்படின்னு நம்ம ஆள் மனசுல ஒரு பதிவை ஏற்படுத்தி படுத்தனால அந்த மாதிரி முட்டு முட்டு முட்டுவீங்க மாட்டீங்க ஏன் தூங்கிதான் இருக்கீங்க தூங்கும் பொழுதும் சத்தா வேலை செய்யுது அது உங்க பாதுகாத்துட்டு இருக்கு இதே இந்த பாதுகாப்பு பெரிய வெற்றி விழுந்துட்டு எல்லாம் சேரம் எடுத்துட்டு நடுவும் ட்ரெயின்ல படுக்க வச்சுட்டு என்ன பண்றதுக்கும் ஒரு ஒரு 10 அடி 10 அடி ஒரா தனியா படுத்து யாருமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி படுத்து பாருங்க நைட்டு தெரியுமா நம்ம ஊரில் பிறந்து திரும்பி படுத்துருப்போம் கேமரா எடுத்து பாருங்க எல்லா ஆப்பும் முடிச்சுட்டீங்க உங்க உடம்பு தெரியணும் எந்தெந்த மாதிரி எல்லாம் மகள் அதே முடிக்கலையோ நைட் அப்பராத்தையும் உண்டு பண்ணி காலையில் யோகா பூச்சி பூச்சி கிளம்ப முடிச்சு குறிப்பிட்ட இப்படி மனசும் புத்தியும் ஆழ்மன பதிவும் இருக்கிற தப்பான விஷயங்கள்
நம்ம ஆன்மாவிலிருந்து ஆன்மா ஆரோக்கியத்திலிருந்து ஆறா நோயை உண்டு பண்ணுது. இதனால உடம்புக்கு நோய் உண்டு. அப்போ சம்சாரங்கிற ஆழ்மன பதிவுல உடம்புக்கு எல்லாமே தெரியும், உடம்புனால எல்லாருமே குணப்படுத்த முடியும் நம்பனா. உடம்பு என்ன பண்ணும், அந்த நம்பிக்கைக்கு ஹெல்ப் பண்ணும். யாராலும்மா உடம்ப நம்பிக்கும், உடம்பு திட்டம் என்ன நம்ப மாட்டேன், நீ எவ்வளவு பைத்தியாசம் நம்புற, போ போ முடிஞ்ச பார்த்து சும்மா பண்ணும். நம்ம உடம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு நன்றி பாருங்க, ஒரு நன்றி பண்ணுவேன் போயிட்டு உன்னால முடியும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி அதுக்கு சொல்லி பாருங்க, முன்னாடி கூட பண்ணிடுவாங்க போயிட்டு உனால முடியுமா முடியாது முடியாது அது மார்க்கெட்டிங் போயிட்டு இந்த பொருள் கொடுத்து உங்களுக்கு இந்த பொருள் வேணுமா கேட்டு யாரும் சொல்லுவாங்க வேண்டாம். எப்படி கேட்கணும், இந்த ரெண்டுல எந்த பொருள் வேணும், ஆனா இது பொருள் வேணுமா. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டெக்னாலஜி எடுத்து பாருங்க. மார்க்கெட்டிங் என்னன்னா எதையாவது பேசி மாற்ற வைக்கணும். நிக்கிறது பொருளுக்கு எனக்கு இந்த பொருள் வேணும் வேணுமானா, எனக்கு எந்த பொருள் வேணாம் பொருள் வேணும் மார்க்கெட்டிங் கிடையாது. அப்ப நம்ம உடம்புகிட்ட மார்க்கெட்டிங் பண்ணணும், அது நம்ம செய்ய வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும், உடம்புகிட்ட சொல்லிட்டே இருக்கணும், உடம்புல அறிவு இருக்கு அப்ரிசியேட் பண்ணணும். உடம்பு உடம்பு சுத்திட்டு இருக்கு அதை அப்ரிசியேட் பண்ணிட்டே இருக்கு பாருங்க, அது குணப்படுத்தி கொடுக்கும். மனது பொறுத்த வரைக்கும் ஒரு தியானம் பார்க்கணும், ஒரு தியானம் இருக்கு ஒரு சவுண்ட் வருது சும்மா இருப்பாங்க. அப்போ மனதில் வர எண்ணங்கிறது தியானம் வர எண்ணம் நினைச்சிட்டு அது வரும்பொழுது கிணத்துல கோபம் பயம் வரும்பொழுது 2 செகண்ட் 10 செகண்ட் 1 நிமிஷம் சும்மா இருந்து நான் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு முடிவு எடுத்தா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வந்த கோபம் அப்படியே காணாம போயிடும். அதுக்கப்புறம் அது சம்பந்தமா ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. நீங்க அந்த கோபத்தை டக்குனு பிடிச்சி ஏன் கோபம் வச்சு வரக்கூடாது வரக்கூடாது அமுத்து பண்ணாது அந்த கோபம் பெருசாகிட்டே போயிடும். அதே மாதிரி மனசுங்கிறது ஒரு ரோடு மாதிரி, எண்ணம்ங்கிறது ரோட்ல போற மனசு மாதிரி. உங்க வீட்டுல ரோட்ல கூட பாருங்க, ரோட் நிறைய நடந்து போவாங்க பார்த்துட்டே இருங்க, எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க, ஒரு பிரச்சனை இருக்காரு யாராவது இந்த வாய்ப்படுத்து எங்க போனீங்கன்னு கேட்டா உடம்பு திரும்ப போன. அப்போ நம்ம யாரு கூட பிரச்சனை பண்ணுமோ சொந்த பிரச்சனை பண்ணலாம். அதாவது மனசுங்கிறது எண்ணம் ரோட்ல போற மனசுங்க மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு கைகிட்டு இருப்பாங்க இருந்தா அவங்க வாழ்க்கை போயிட்டே இருப்பாங்க சும்மா இருக்கலாம். நாம யார கூப்பிடுறோமோ அந்த ஆளை கொடுத்துருக்கு அந்த எண்ணம் என்ன கொடுத்துருக்கு. ஒரு நல்ல இடத்துல கூப்பிட்டு நல்லா இருந்துட்டு போவோம், கெட்ட இடத்துல கூப்பிட்டா அதுவும் நல்லா இருந்து பிரச்சனை பண்ணி போவோம். நீங்க கூப்பிட எண்ணத்தை பொறுத்து அது 2 நாள் நல்லா தேவை பொறுத்து பிரச்சனை பண்ணிக்கோ. ஒரு வாரமும் ஒரே பிரச்சனை இல்லை. அப்ப அந்த பிரச்சனை ஒரு வாரத்துக்கு அந்த ஒரு சின்ன எண்ணம் ஒரு வாரம் பிரச்சனை பண்ணுங்க பிடிச்சி எடுத்தீங்க. அப்ப மனசுல எண்ணம் வரும் பொழுது இது தியானம் தவிர இல்ல ரோட்ல போற ஆளு நினைச்சு பார்த்தா உங்களுக்கு 2 நிமிஷம் கிடைக்காது. அந்த 2 நிமிஷம் சும்மா இருந்தா அது காணாம போயிடும். இனி பெருத்தல் கோபம் பயணவர் இருக்காது. சும்மா சொல்லிருக்காங்க நீங்க மேடையை மாதிரி பிடிச்சி பேசிடுறீங்க அவங்க வருபோ தெரியுங்க எப்படி தெரியுமா சொல்றீங்க அது எப்படி நிறுத்த முடியல நிறுத்தி பார்க்கலாம். பாருங்க சின்ன உதாரணம் சொல்ற ஒரு 10 மாடி பில்டிங் போயிட்டு கீழே புரிஞ்சு பாக்குறீங்க ஒட்ட மாடியில் மனசுல என்ன வரும் என்னங்க அப்படியே முடிஞ்சு போல. இந்த எண்ணத்தை மட்டும் உடனே அப்ளை பண்ணிடுறீங்களா என்ன பண்றீங்க கண்டுக்கிறதே இல்லைங்க. எல்லா வீட்டுக்காரருக்கும் அவங்க பொட்டாட்சியில் சாத்தல ஓங்கி என்னைக்காவது செஞ்சிருக்கீங்களா முடியுமா. அப்ப அந்த பண்றீங்க குளிக்க குளிக்கிறீங்களா எல்லா
கம்பெனி நடத்தி மட்டும் அது மேனேஜர் அவரை ஒண்ணு எல்லாம் சுடந்துக்கும் டீச்சருக்கும் தப்பிக்கும் எல்லாருக்கும் இருக்கா அப்ப எது என்ன பண்ணி பண்ண வேண்டாம் ஒரு சாதாரண வேலை 10,000 சம்பளத்துக்கு வேலை இருக்கும் பொழுது உங்க மேனேஜர் திட்டினாவே பிரிஞ்சு அரைக்கணும் தோணி அறியாமதான் இருக்கிறீங்க 5,000 சம்பளத்துக்கு மேனேஜருக்கு அறியாம இருக்கும் பொழுது வீட்டுல குடும்பத்துல கொண்டாடி ஆகலாம் அதே ஒண்ணு தப்பு இல்லை இப்படி நம்ம என்ன பண்ணுவோம் என்னென்ன என்ன பண்ணா பண்ணுவோம் அதை பழஞ்சி கண்டுக்கிறது இல்லை என்ன நம்ம தேவைக்கு ஆனா கோபம் சிந்தன் பயம் வந்தா மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இனிமேல் அந்த எண்ணத்தையும் இந்த எண்ணத்தையும் என்னைக்காவது கிரீன் போட்டு பார்த்துட்டே இருங்க அதுக்கப்புறம் எதுக்கு தோணாது நாம நடந்தா அது எதுக்கு வேண்டாம் பாருங்க யாராவது வேலையெல்லாம் நீங்க யாருக்காவது பிரச்சனை பண்ண பொழுது உங்களை விட பவர்ஃபுல்லா இருந்தா உங்களுக்கு கோபம் வராது பயம் வரும் உங்களோட வீக்கா இருந்தா கோபம் வரும் பயம் வராது மாறுதா அப்ப கோபத்துக்கு பயந்து வித்தியாசம் இருக்கா மனசு கெட்டு போன நோய் எப்படிங்களா உங்க இறுதியத்துல ஓட்டையே இல்லை ஆஸ்பத்திரி போறீங்க கேர் பண்ணி பாக்குறாங்க டாக்டர் வந்து தண்ணி பார்க்க சொல்றாரு இறுதி வலிக்குது ஆஸ்பத்திரி போறீங்க கேர் பண்ண சொல்றாரு கேர் பண்ணி ரிப்போர்ட் கிடக்குது அதுல ஓட்டையெல்லாம் ஒண்ணும் இல்லை நடத்த சொல்றாங்க வேறதோ ஞாபகத்துல உங்க ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்டு போதுவா ஏற்கனவே ஓட்டை இருக்கிற ரிப்போர்ட் வேற ஒரு இருந்து ஓட்டை அதை எடுத்து கொடுத்துறாங்க இந்த டாக்டர் பாக்குறாரு ஃபர்ஸ்ட் உங்க இறுதியில ஓட்டை இருக்கு நீங்க வந்து 6 மாசம் ஆபரேஷன் பண்ணணும் இல்லையா உயிர் போது சொல்றாரு இப்படி சொல்லிட்டா உண்மையே ஓட்டை இல்லை ஆனா ஓட்டை நினைச்சீங்க நீங்க ஆபத்துல இருந்து வெளியே கால் வச்சு வீட்டுல பாத்ரூம்ல ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போது சமைக்கும் போது எல்லாமே அப்படியும் யோசிச்சிருக்கீங்களா ஐயோ இருக்கு ஓட்டம் வந்துச்சு இப்படி யோசிச்சுட்டே நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே ஓட்டம் வந்திருக்கும் மனசுல வந்து ஓட்டை உண்டு பண்ணிடும் மனசுதான் உடம்புக்குள்ள ஒரு நோயை உண்டு பண்ணுது மனசுதான் குணப்படுத்துது இது ஒரு தனி டாபிக் யாராவது உங்க மனசுல ஒரு நோய் வந்துருச்சு இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நம்பிட்டீங்களோ நீங்க நம்பிட்டீங்க நோய் குணப்படுத்த முடியாது அப்படி நம்பிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும் என்ன நம்ப மாட்டேன் நீ எவ்வளவு பைத்தியகாரம் பண்றது நம்பிக்கை உடம்பு என்ன பண்ணும் உங்க நோய் குணப்படுத்த உங்க மனசும் உடம்பு சேரும் அப்பதான் குணப்படும் ஒரு பைசல் மருத்துவங்க அழைச்சு நூறு இல்லைங்களா அவ மனசு நான் தப்பு நினைச்சுக்கிறீங்க நடக்கும் உங்க நடக்குங்க நான் கப்பல் நாளைக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் ஒரு நாள் போய் இந்த ஒபாமா போய் உட்காந்து உடைக்கணும் சில விஷயங்கள்லாம் பேசணும் தப்பால போய் பார்க்கணும் மன்மோகத்துக்கு எந்த சில பிரச்சனை பற்றி பேசணும் சும்மா போய் யோசிச்சிருப்பேன் காசா பணமா ஜெய் வந்து யோசிப்பேன் நடக்கும் முதல்ல ஐநா சபையில முக்கியமா போய் பல விஷயங்கள் மாறணும் கண்டிப்பா கேட்டுதான் ஏன் பார்க்க வேண்டியதான காசா போடமா இப்படி நான் நினைச்சிட்டு இருக்கேன் 10 பக்கத்துல ஹீரோ நடக்கணும் ஒரு ஒன்று வந்து தீயமா இருக்கும் ஒரு ஒன்று கொஞ்சம் தீயமா இருக்கும் நாலு பேர் இருக்கும் உலக ஆசிரியர் ஆசிரியர் கிடையாது அப்புறம் ஐநா சபையில முக்கியமான பொருள் சொல்றது எல்லாத்தையும் காசு பத்தில மாறணும் அப்புறம் அமெரிக்கா அப்படின்னா முதல்ல நடந்து தான் எத்தனைக்கு சுபையில போடணும் இப்படி சின்ன ஆசிரியர் எனக்கு அடிச்சு பார்த்துட்டு இருக்கேன் நடக்கும் நினைச்சு பார்க்கறதுக்கு நான் போயிடுவா நினைச்சு பார்த்து போக வேண்டியது அப்போ நோய் என்ன பாருங்க இதுவே நடக்கும்போது
நோய் எல்லாம் நோய் தான் குணப்படுது குணப்படுத்து நினைச்சு பாருங்க நினைச்சு பார்க்கறதுக்கு என்ன பலன் இருக்கு நாட்டுக்கு கேட்கணும் இதுவே முடியாதப்போ நோய் எப்படி இருக்கும் அதனால மனதை கெடுத்துக்கிட்டாலே நோய் இந்த மனதை பத்தி யாரும் யோசிக்கிறதே கிடையாது இது அஞ்சாவது காலம் ஏற்கனவே நாலு காலம் வீட்டில் பார்த்துருக்கீங்க மனசு கெட்டா நோய் அஞ்சாவது காலம் தியானம் பண்றீங்கல்ல யோகா தியானம் ஏதாவது பண்ற பயிற்சி பண்ற ஐடியா இருக்குன்னா பண்ணிருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் யோகா தியானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பொதுவாக என்ன பண்ணுவோம் ரொம்ப அமைதியாக நிலைமையில் இருப்போம் இந்த மாதிரி எப்போ யோகா பயிற்சி முடிக்கிறோமோ அப்ப நாம நம்ம மைண்டும் ஆள் மனசும் ரெண்டு ஒன்னா இருக்கும் நீங்க ஒரு மணி நேரம் யோகா எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி தியானம் ஏதாவது செஞ்சு முடிச்சீங்கன்னா முடிச்ச உடனே கண்ணை மூடி அப்படியே உட்காந்து உங்க ஆள் மனசுல பதிவு ஏற்படுத்துங்க அது மாத்திக்கணும் ஆனா பதிவுகள் ரெண்டு வகையா பண்ணலாம் ரெண்டு பேர் போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க ஒருத்தர் ஒரு பையன் ரெண்டு பசங்க பத்தாம் படிக்க பசங்க கடவுளே நான் வந்து இந்த நெருப்பு கண்டிப்பா பாஸ் ஆயிடணும் எனக்கு பாஸ் ஆகும் போது எனக்கு வந்து மதிப்பு முடியாத அப்படின்னு கேட்கிறேன் எனக்கு கண்டிப்பா நீ பாஸ் பண்ணி விட்டு இன்னொரு பையன் வேணாம் கடவுளே பேசுறது நான் ஃபெயிலாக கூடாது ஃபெயிலாக மாணவர்கள் போயிடும் நான் உயிர் காண மாட்டேன் திருச்சியும் போயிடும் எனக்கு அவமானம் அதனால இதை பாஸ் பண்ணி விட்டுருக்கேன் ரெண்டு பேர் காரணம் பண்ணாங்கல்ல பாப்பாவணும்னு வேண்டத ஒருத்தனுக்கு பாப்பாவா செய்தா கூடாதுன்னு வேண்டத ஒருத்தன் செய்தாவும் எது வேண்டாம்னு ப்ராப்ளம் நடக்கும் பாருங்க பாருங்க அவங்க பிரார்த்தம் எப்படி இருக்குன்னா என்னோட கம்பெனி திவாலா கூடாது என்னோட காலம் ஏற்றதாக கூடாது அதாவது எது வேண்டாம் நடக்கும் நாங்க எதுக்கு அதை வந்து நெகட்டிவா எது பதிவு பண்றீங்க பாசிட்டிவ் பதிவு இருக்கணும் எது நடக்கணும் புரிஞ்சு வருஷம் நான் எனக்கு தோக்க கூடாது தோக்கலீங்க எதுவும் ஜெயிக்கணும் நல்ல பாசிட்டிவா மைண்ட் இருக்கல அப்புறம் என்ன நல்லது கெட்டது ஆச்சாரம் அவச்சாரம் சாரம்ங்கிறது நல்லது அவங்கிறது கெட்டது இப்ப என்ன பண்ணுவாங்க தமிழ்ல மட்டும்தான் நல்ல கிட்டிய ஒரு சின்ன ஒரு ஆ பண்ணி மாத்தி அதே நாள் பண்ணுவோம் ஆனா நம்ம இப்ப மாற்ற இருந்துச்சுன்னா ஒரு கெட்டது ஒரு வார்த்தை இருக்கு அதை பயன்படுத்தாமல் ஆமாம் மாற்றம் மாற்றம் தான் வாசிங் இருக்கும் துர்மாற்றம் இந்த மாதிரி அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பேசுற வார்த்தை பாசிட்டிவாக மாற்றி நடக்கும் உங்க மைண்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல எந்த நோயா இருந்தாலும் அந்த நோய் இருக்காது அந்த நோய் எனக்கு குணமாகணும்னு எனக்கு வேண்டிக்காதீங்க புரிஞ்சுக்கங்க குணம் ஆகணும்னு வேண்டாம் ரிக்வெஸ்ட் குணம் ஆயிடுச்சு கற்பனை பண்ணி பாருங்க எனக்கு நோய் குணமாயிடுச்சு நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி குணம் ஆயிடுச்சுன்னு ஆயிடும் இப்போ குணமாகும் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லை கிடைக்கல மனசை ஏமாத்துங்க குணம் வாங்கி சொல்லி பாருங்க அதை நம்பிடும் குணப்படுத்தி கொடுத்துரும் அதாவது கேன்சர் எயிட் மாதிரி ஒரு டேட் கொடுத்தா கரெக்டாக வீட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு நல்லா கரெக்டாக டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க இப்படி சூப்பர் சைன்டிஸ்ட் தான் கேட்காங்க இது நடந்து சொல்றாங்க எது நினைக்கிறோமோ அது நடக்கும் அதே சொன்னாங்களா இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த 50 நாளுக்கு அப்புறம் உயிர் போகும்னு சொல்லிட்டா நாமளும் சொல்ல நீங்க நம்பிட்டா நீங்க அவ்வளவு திருப்பீங்க உங்க மனசான தெரியுது அதாவது எப்படின்னா இயற்கை மருத்துவத்துக்கு போனா சாயந்தரம் வாழைப்பழம் நிறைய கொடுப்பாங்க கொடுத்து சொல்லுவாங்க சார் இயற்கை மருத்துவம் வந்துருக்கீங்க நாளைக்கு ஒரு நாளுக்குள்ளா உங்களுக்கு எதுவுமே சாப்பாடு கொடுக்க மாட்டோம் நாளைக்கு சாயந்திரம் 5 மணிக்கு தான் சாப்பிட முடியும்
செக்பனி பாருங்க அப்புறம் காலையில பத்தியே எடுக்கிறது நினைச்சாலும் பத்திக்கு தெரியுங்களா உண்மையே பார்த்தா சாப்பாடு கிடைக்க தொடர்ந்து பத்திக்குது சாப்பாடு இல்லைன்னா பத்தி எடுக்கணும் சொல்லுவாரு சாப்பிடுறதுனால பத்திக்குதா பத்திக்கிறதுனால சாப்பிடறாங்க சாப்பிடறதுனால பத்திக்குது ஒரு இருத்து ரோட மட்டும் உங்களை உட்காந்துட்டு டைமும் பார்க்க முடியாம ஒரு வேலை கொடுத்தா பத்தியத்தான் சாப்பிடுறதுன்னு சொன்னா நீங்க சாப்பிட்டு டைம் இருக்கும் அன் டைமா இருக்கும் சாப்பிடவே மாட்டீங்க ஒரு மாதிரி ஒன்று சாப்பிட்டுருக்கீங்க அது பத்தியாது நம்ம டைம் பார்த்து என்ன பண்றோம் இந்த வேலையை பார்த்து டைம் பார்த்து சைக்கிள் தான் சாப்பிட்டுருக்கோம் அப்போ உங்களுக்கு நைட்டே வந்து நாளைக்கு 6 மணிக்கு தான் சாப்பிட முடியும்னு சொன்னதால உங்களுக்கு அப்படி ஃபுல்லா பத்திக்காது ஆனா கரெக்டா 4 மணி ஆனா போதும் பத்தி ஆரம்பிச்சிடும் காலையில இல்லாத பத்தி 4 மணிக்கு எப்படி ஆரம்பிச்சது ஏன்னா 5 மணிக்கு சாப்பிட போகணும்னு நேரத்தை முடிவு பண்ணீங்க 5 மணி ஆரம்பிச்சு ஜீரோ வந்து சுவர்க்க ஆரம்பிக்கணும் ஒரு நாட்டுல ஒரு ட்ரைட் இருந்துட்டாங்க அந்த ட்ரைட் ஒரு மோனோ ட்ரைட் சிங்கிள் ட்ரைட் ஒரே ஒரு கப்பாக்கு வந்துருக்கும் ஒரு கண்டிப்பாக இப்ப இந்த ட்ரெயின் போகுது ஒரு